இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதனால கதையில முன்னேற்றம்ங்கிறத விட இப்போதை கதை மூவ் ஆன் ஆகிறதுக்கான சில விஷயங்கள். அதில் முதல்ல என்னென்னா வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து ட்ரிப்பு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸ்கூல் டூர் போகிறதுல இப்போ வந்து பேரண்ட்ஸையும் வர சொல்கிறாங்களாம் கூட, யாராவது ஒரு பேரண்ட்டு ஆமாம் இப்போலாம் அடிக்கடி சில சில ஸ்கூல்ஸ் அப்படி சொல்கிறாங்கங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது யார் வருவா அப்படின்னா, நான் வர முடியாது, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குங்கிறாங்க சௌந்தர்யா. அப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதே இல்லை. உடனே டக்குனு நம்ம பாரதி வந்துடுறாரு. வந்துன்னா அவரை போக சொல்லுங்கிறாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்தா ஒரு கால் வந்து, இன்னொரு டாக்டர் வரல, இவர் தான் வரணுங்கிறாங்க. இவர் செய்கிறது முக்கியமான வேலை என்னென்னா டாக்டர் உயிரை காப்பாற்றுற ஹார்ட் சர்ஜன் அதுவும் அவர். ஸோ ஒரு கார்டியாலஜிஸ்ட் இப்படி பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்சது உடனே பார்த்தீங்கன்னா, ஐயோ நீ தான் போகணும் போ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் வேலையை நாளைக்கு கூட யாராவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி இன்றைக்கி ஒருத்தர் நெஞ்சு பிடிச்சிட்டு வந்தாருன்னா நாளைக்கு பார்த்துக்கலாமா, வர நாளைக்கு மேலே தான் போய் பார்த்துக்கணும். ஸோ அது நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து டக்குன்னு வந்து அகிலன்ட்ட, நீ வேணால் கிளம்பி போப்பா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஃப்ரீயாக தானே இருக்கேன். அகிலன் சும்மா தான் இருக்காரு, முழு நேரமாக வெட்டியாக தான் இருக்காரு. உடனே சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அற்புதமாக ஒரு பதில் சொன்னார். அக்கிரி எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், அதனால் என்னால் போக முடியாது அப்படின்னாரு. அங்கே ஒருத்தன் உயிரை பிடிக்க காப்பாற்ற நெஞ்சை பிடிச்சி உட்காந்துருக்கான பிரச்சனை இல்லை. அகிலனுக்கு ட்ரெஸ் இன்றைக்கே எடுத்தாகணும், இல்லைனா வந்து அவர் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. நேற்று பிறந்த அகிலன் உடனே அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும் சொல்லிட்டாரு. சௌந்தர்யாவே கேட்கவே இல்லை, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இந்த மாதிரி திடீர்னு ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க, ஸ்கிரிப்டில் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வாங்க வாங்கன்னு எல்லாரும் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. டாக்டரப்பா டாக்டரப்பானே சரி ஓகேன்னு வரேன் அப்படின்ட்டார். வரேன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு ஹேமாக்கெலாம் வந்து ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டு ரெடி பண்ணிருக்கும் போது லக்ஷ்மி மட்டும் தனியாக சாப்பிட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன அது விற்குது, யாருமே இங்கே பக்கத்தில் இல்லையா, சரி நானே போய் எடுத்து வரேன்னு பாரதி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னே பார்த்தா அவர் உட்காந்துங்கிறத ஒரு ஃபேன் வந்து விடுது. உடனே லக்ஷ்மி மட்டும் நேரம் சொல்லலை, தண்ணி கேட்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உயிர் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எப்பயுமே ஃபேனை சரி பண்ண மாட்டாங்க போல. 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து முதல்ல ஹேமா வீட்டுக்கு கூட்டுறோம் போது அழுவும், அப்பவும் இதே மாதிரி தான் ஃபேன் கீழே விடும். ஸோ அதை அவர் யோசிச்சு வேற பார்க்குறாரு. உடனே எல்லோரும் இந்த வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணணும், இந்த நல்ல வேலை லக்ஷ்மி நான் காப்பாற்றிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வடிவு கிட்டக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கண்ணம்மா வந்து புலம்புறாங்க. என்னால் வந்து ஒரு என் பிள்ளைக்கு கூட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க முடியல, அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னொரு நல்ல வேலைக்கு போகணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேலைக்குன்னு போக போகிறேன் ஃபுல் டைம் வேலைக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் உமன் ஆவாங்க, பெரிய ஆள் ஆவாங்கன்னு நினச்ச கணவரெல்லாம் தூக்கி மண்ணள்ளி போட்டாங்க. அதாவது குடும்பத்தை பிரிஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் பா, ஒன்றும் பெருசாக முடியாதுங்கிற மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து அது. ஸோ அது நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நடந்துகிட்டு இருந்தோன்னே அது பார்த்தீங்கன்னா உடனே குடுக்குன்னு வடி ஓடி போய் இப்படி வேலைக்கு போகிறேங்கிறா கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யாட்ட சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சௌந்தர்யா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காரில் போகும்போது இதை யோசிச்சுட்டே பாரதி போகிறாரு. ஒருவேளை நான் டாக்டர் அப்பான்னு கூப்பிட்றனால தான் நீங்கள் அமைதியாக வரீங்கன்னா லக்ஷ்மி கேட்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. நீ கூப்பிட்டுக்கமான்னு அவரும் சொல்லிட்டார். அங்கே போய் பார்த்தா கண்ணம்மா வந்து நிற்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்தோன்னே திரு திருன்னு முடிக்கிறாங்க. லக்ஷ்மி ஹேமா கூட ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் கிளம்பி வந்துட்டாங்கல்ல இங்கே. அப்புறம் நாங்கள் ஜாலியாக இருந்தோம், படித்தோம் கிடைச்சோம் எல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. கூடவே வந்து பாரதியோட உயிரை லக்ஷ்மி தான் காப்பாற்றினாங்கிறத சொன்ன உடனே அப்படியே டக்குன்னு ஐயோ அப்படின்னு தாலியை கண்ணில் மட்டும்தான் எடுத்து ஒத்திக்கல, அப்படியே கண்ணம்மா ஷாக்லாம் ஆனாங்க. இதுக்கப்புறம் கண்ணம்மாவையும் வாங்க ட்ரிப்புக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. வரமாட்டேங்கிறாங்க, நான் வேலை இருக்குங்கிறாங்க. வாமா வாமா வாமான்னு திருப்பி திருப்பி எல்லாரும் கூப்பிட்டேன்னா சரி ஓகே அப்படின்னு வரேன்னு முடிவு பண்ணி எல்லாரும் பஸ் ஏறுறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.